ஓகே ஹாய் படிஸ், இப்போ நம்ம வந்து மீனாட்சி அம்மனோட அவங்க அம்மா கோவிலில் அவங்க அம்மா கோவிலுக்கு முன்னாடி இருக்கிறோம். ஸோ இது வந்து அருள்மிகு காஞ்சனமாலை அம்மன். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா வந்து பேசிக்காக வந்து அவங்க இங்கே ஒரு பாண்டிய ராஜா, அவங்க பே பாண்டிய மலையத்துவஜ பாண்டியன் காஞ்சனமாலை, இவங்க இந்த இவங்க பேருக்கு வந்து அவங்க வாரிசு இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சுவாமிகிட்ட வேண்டி கேட்குறதுனால வந்து யாகம் மூலமாக வந்து மீனாட்சி வராங்க, பார்வதி தேவி வராங்க. அந்த பார்வதி தேவிக்கு இவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, ஸோ ஒரு நிமிஷம் படி. ஸோ இந்த இப்போ இந்த இதுலேருந்து வந்து அந்த மீனாட்சி அம்மனோட பேர் முன்னாடி உள்ள பேர் அப்படின்னு சொல்லிட்டு தடாகை தடாகை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அது வந்து தடாதகை. ஸோ மிஸ்டேக்கனால் அப்படி சொல்லிட்டேன். ஸோ மீனாட்சி அம்மனோட அவங்க அந்த பாண்டிய அந்த ராஜா வச்ச பேர் வந்து தடாதகை. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. தடாகை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து என்னென்னா வந்து குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை தான் பிறக்குது, தடாகைன்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் நார்மல் குழந்தை அல்ல, குழந்தைக்கு வந்து மூணு குஜம், அதாவது மூணு மார்பு இருக்குது. ஸோ உடனே ஒரு அசரீரி கேட்குது. என்ன அசரீரி கேட்குதுன்னா, இந்த மார்பு வந்து ஒரு மார்பு வந்து அவங்களோட எப்போ வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணவங்க போகிறவங்கள பார்க்குறாங்களோ அப்போ இது மறைஞ்சிரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இப்போ இதற்கான இது வந்து இன்றைக்கி வந்து 10வது நாள் திருவிழாவோட கொடியேற்றமாகி 10வது நாள். அது எப்படின்னா வந்து பெண் குழந்தையோ இருந்தால் கூட அவங்களுக்கு வாரிசு இல்லை, அதனால் வந்து ஆண் குழந்தையாகவே வளர்க்குறாங்க. ஆனால் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து மலையத்துவஜம் பாண்டியனுக்கு அவங்க வந்து சரி நம்மளோட பொண்ணை வந்து இளவரசி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக நடந்துகிட்டே வரும். 8வது நாள் வந்து பட்டாபிஷேகம், ராணி அதாவது வந்து தடாகை அவங்களுக்கு வந்து 8வது நாள் வந்து பட்டாபிஷேகம். 9வது நாள் வந்து அதாவது நேத்து, அதாவது வந்து 9வது நாள் வந்து திருவிழாவோட 9வது நாள் வந்து திக்கு விஜயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ ஒரு கிங்காக நம்ம வந்து ஆகிறோம் அப்படின்னா நம்மளோட நான் யாருன்னு காட்டணும் அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒவ்வொரு கிங்காக போய் மீட் பண்ணி பீட் பண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரி தான் ஆனால் அந்த போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் இருக்குல்ல, மீனாட்சி அம்மனோட தாயார்ன்னு சொன்னோம் தெரியுமா, காஞ்சனமாலையம்மன், இந்த கோவிலுக்கு வந்து ஆசீர்வாதம் பெற்ற பின்னு தான் வந்து ஒவ்வொரு இடமா போய் திக்கு விஜயம் பண்ணுவாங்க. திக்கு விஜயம்னா வில்லை வச்சு ஒவ்வொரு இதாக இப்போ இது மித்தாலஜி படி எப்படி வரும்னா வந்து பிரம்மாவிட்ட போய் வந்து தடாகை வந்து போராடுறது இது பண்ணுறேன், ஆனால் பிரம்மா வந்து இல்லைம்மா நீ இது வந்து நாங்களே உனக்கு விட்டு கொடுத்துறோம், அதுக்கப்புறம் வந்து பெருமாள்கிட்ட போகிறது, இல்லை எனக்கு தங்கச்சி மாதிரி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கிங்ஸாக வந்து தோக்கடிக்கிறது, அதுதான் வந்து திக்கு விஜயம். கடைசி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே தோக்கடிச்சிட்டாங்க, கடைசியில் வந்து கைலாயத்துக்கு போயிட்டு கைலாயத்தில் வந்து சிவனை அதாவது வந்து சுவாமியை வந்து இவங்க வந்து வில்லு விடும்போது அம்பு விடும்போது அந்த 3வது மார்பு வந்து மறைஞ்சிரும், மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் புரியும் இவங்களுக்கு வந்து நான் யார், தடாகைக்கு வந்து நானோட பார்வதி அப்படிங்கிறது ஞாபகம் வரும், இவங்க தான் தன்னோட ஹஸ்பண்டுனு தெரிய வரும், அந்த ஒரு அஃபெக்ட் ஃபீலிங் வரும். ஸோ அதனால 9வது திருவிழா வந்து திக்கு விஜயம், 10வது நாள் அதாவது இன்றைக்கி 10வது நாள் வந்து திருக்கல்யாணம், அவங்களுக்கு வந்து ரெண்டு பேத்துக்கும் திரு கல்யாணம் நடக்கும். ஸோ அதுதான் இப்போ வந்து கோவில் சரியான கூட்டமாக இருக்குது, நீங்களே க்ரௌடோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் உள்ள கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி, இருந்தால் போனால் கூட ஃபோன் கண்டிப்பாக நம்ம விளாக் பண்ண முடியாது, ஏன்னா நாட் அலோட். ஸோ படி இந்த விளாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எதனாலனா வந்து நம்ம 2-3 விளாக் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் வந்து இவ்வளோ க்ரௌடடான பிளேஸில் பண்ணதே இல்லை. ஃபார் எக்ஸாம் நிறைய இன்சிடெண்ட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல கொஞ்சம் குட் ஸ்வீட் ஜெஸ்டராக இருந்தது, சில இடத்துல வந்து என்னடா இப்படி எடுக்கிறோமே அப்படிங்கு தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஒரு டைம் லேப்ஸ் எடுத்தேன், அதாவது வந்து ஒரே அந்த க்ரௌடட் நடந்து போகிற மாதிரி டைம் லேப்ஸ் எடுத்திருந்தேன். நிறைய போலீஸ்லாம் வந்து யூடியூபா தம்பி சூப்பர்ப்பா அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஒரு சிலவங்க வந்து டேய் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வந்து எப்படி சொல்கிறது கூட்டமான டயத்தில் வந்து யூடியூப் அப்படி இப்படின்ட்டு அங்கே போடா அப்படின்னு செஞ்சேன். கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வந்து விளாக் பண்ணுறப்போ நிறைய விளாகர்ஸ் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு வரலாம், இல்லை வந்து ஒரு விளாகராக எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு கம்மியாக சின்ன சேனல், அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ டெவலப்பிங் சேனல் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அதில் நான் வந்து சும்மா கையில் வந்து எப்படி சொல்கிறது ட்ரைபாடு இந்த இதெல்லாம் எடுத்தோட தான் ஃபோனோட போய்கிட்டு இருக்கோம்னு சரி. ஒரு சிலவங்க வந்து எப்படி சொல்கிறது கடை போட்டிருந்தாங்க, அவங்க வந்து தம்பி யூடியூபா இந்தாப்பா இது அப்படியே இந்த பிஸ்கட்ஸ்லாம் வந்து சும்மா அந்த கடையை காமி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னு என்ன சொன்னாங்க. ஸோ அவங்க சும்மா சொன்னாங்களே என்னமோ சரி, அதான் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ இந்த வருவோம் பாருங்க. ஸோ அந்த அண்ணன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் வந்து ரொம்பையும் பேசலை, பட் ஏன்னா வந்து அது என்ன நான் சாப்பிட்டு பார்க்காம சொல்லவும் கூடாது. ஸோ அந்த எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ஜஸ்டஸ் நிறைய நடந்தது, பட் ஆனால் எப்படி சொல்கிறது விலாகிங் ஒரு போகும்போது இந்த மாதிரி நிறைய இதை ஃபேஸ் பண்ணுறது நல்லாவும் இருக்குது.